அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 1 மற்றும் 2 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து அப்படின்ற பேப்பர்லேருந்தும் ஃபுல்டாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாகவும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் வீடியோஸ் போடணும் எங்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும். ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இந்திய அறிவியல் மாநாடு வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா, இந்திய அறிவியல் மாநாடு அப்படின்றது எங்களை, இந்த அறிவியல் மாநாடை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு தடவை வந்து கேட்கப்பட்டிருக்கு. டிஎன்பிசியில் வந்து 105வது அறிவியல் மாநாடு வந்து நம்மளுக்கு வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அது இந்த அறிவியல் மாநாடு. அப்போ இது எத்தனை அவசர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், 108வது. ஓகேங்களா? இது எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் உள்ள நாகபுரி அப்படின்ற இடத்துல தான் வந்து நடைபெறுகிறது. இதை பற்றின ஃபேக்ட்ஸ் பாருங்கள். இது முதல் முறையாக எப்பொழுது வந்து கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1914களிலிருந்து தான் இந்த அறிவியல் மாநாடு நடைபெறுகிறது. தற்போது 108வது அறிவியல் மாநாடு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இது வந்து எப்போ நடைபெறுகிறது அப்படின்னா, ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் முன்னேற்றத்துடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அப்படின்றதான் இதனுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இந்த இதனுடைய அடுத்தது 2வது, நம்ம இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. மாற்றுத்திறனாளிகளுடைய மாத ஓய்வூதியம் வந்து எவ்வளவாக வந்து உயர்த்தப்படுகிறது அப்படின்னா, 1000 ரூபாலேருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இது வந்து சமூக எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அப்படின்னா, சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ். இப்போ என்ன சார் இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான அஃபீஷியலான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்த 3rd question, நம்ம இந்தியா மற்றும் ஆஸ்திரியா அப்படின்ற 2 நாடுகளுக்கு ராஜ ரீதியிலான உறவு வந்து இருக்குது. இது எத்தனை ஆண்டுகள் வந்து நீடிப்பதாக வந்து நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் அப்படின்னா, இது வந்து 75 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்ற மாதிரி. இது வந்து வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் வந்து ஒன்று கொடுக்குறாரு. அதாவது 2023னுடைய முதல் சந்திப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த 4th question, கைபேசி ஏற்றுமதி இருக்குல்ல, அதாவது ஃபோன் இருக்குல்ல, கைபேசி ஏற்றுமதி வந்து 1,00,000 கோடியாக வந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படின்ட்டு நம்மளுடைய முதல் பிரதமர் அவர்கள் இலக்கு வைத்துள்ள ஆண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு தான் 2023ஆம் தேதி தான் அவர் இலக்கு வைச்சிருக்கார். ஓகேங்களா? அடுத்த 5th question பாருங்கள், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அணுமின் நிலையம், ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் நிலையம் குறித்த தகவல் பரிமாற்றம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 1988 டிசம்பர் 31 தான் இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுச்சு. இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்படின்னா, 1991 ஜனவரி 27ஆம் தேதி என்ன அப்படின்னா, நடைமுறைக்கு வந்தது போடப்பட்டது 1988 டிசம்பர் 31. ஓகேங்களா? நடைமுறை 1 ஜனவரி 27 அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, அணுமின் நிலையங்கள் மீதான தாக்குதல் வந்து தடை. செய்ய 2 நாடுகளுக்கும் போர் வந்தால் கூட அணுமின் நிலையங்களை தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது. இவங்களுடைய அணுமின் நிலையங்களை பற்றி அவங்களும், அவங்களுடைய அணுமின் நிலையத்தை பற்றி இந்தியாவும் பாகிஸ்தான் பரஸ்பரமாக 2 பேரும் வந்து மாற்றிக்கொள்வாங்க அணுமின் நிலையங்களை பற்றி. ஓகேங்களா? அதை பற்றின டீட்டெயில் பாருங்கள். அதை நம்ம சொன்ன மாதிரி 1988 டிசம்பர் 31ஆம் தேதி இதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. நடைமுறை 1991 ஜனவரி 27. என்ன அப்படின்னா, அணுமின் நிலையங்கள் மீதான தாக்குதல்களை வந்து தடை செய்கிறது தான் ஜனவரி 1 வாரம். இது எப்போ அப்படின்னா, எப்பயுமே வந்து ஜனவரியினுடைய அனைத்து வருடங்களுமே ஜனவரி 1 வாரம் வந்து இந்த அணுமின் நிலையங்கள் சம்மந்தமான பரிமாற்றம் செய்யப்படும். அதன் அடிப்படையில் இப்போ தான் ஜனவரி 1 வீக் வந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது 8வது பரிமாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32வது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 32வது பரிமாற்றம். இது வந்து டெல்லியில் மற்றும் பாகிஸ்தான். ஓகேங்களா? அதனுடைய பாகிஸ்தானுடைய தலைநகர் இருக்குல்ல, இஸ்லாமாபாத் அப்படின்ற இடத்துல தான் வந்து பரிமாற்றம் செய்யப்படுகிறது இந்த ஒப்பந்தம். ஓகேங்களா? அடுத்தது 6வது question பாருங்க, தேசிய ஆடவர் குத்துச்சண்டை போட்டி வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் சி ஹரியானா. தேசிய குத்துச்சண்டை போட்டி எங்கே நடைபெறுகிறது, ஆடவர் குத்துச்சண்டை போட்டி அப்படின்னா ஹரியானாவில் நடக்குது. அடுத்து 7வது question ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேபாளத்தின் 8வது சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 3வது விமான நிலையம், 3rd. ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் பாருங்கள். எங்கே சார் திறக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மேற்கு நேபாளம். ஓகேங்களா, மேற்கு நேபாளத்து அப்படின்ற இடத்துல இல்லை, பொக்காரோ அப்படின்ற இடத்துல தான். இது யாரின் உதவியோட, எந்த நாட்டினுடைய உதவியோட தொடங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன நாட்டினுடைய உதவியோடு தான் வந்து இது தொடங்கப்படுகிறது. இது வந்து இந்த சீனாவிற்கும் நேபாளத்திற்கும் எப்போ வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, 2016 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 215 மில்லியன் டாலர் அப்படின்ற கான்செப்டில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இப்போ வந்து அது வேலையெல்லாம் முடிஞ்சு மூன்றாவதாக பண்ணியிருக்காங்க. பிரசண்டா அப்படின்றவர் நேபாளத்தினுடைய அதிபர் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதே மாதிரி எந்த மாநகராட்சியில் வந்துட்டு இளைஞர் நாடாளுமன்றம், நாடாளுமன்றம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா, அதனுடைய இளைஞர் நாடகம் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா, இது ஒரு நியூஸ் மாதிரி ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சென்னை மாநகராட்சியில் இளைஞர் நாடாளுமன்றம் அப்படின்றது நடைபெற்று வருது. அதில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, அது எந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த வண்ண மேயர் பிரியா அவர்கள் பார்வையிட்டதாக ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் வந்துட்டு பள்ளிகளில் இளைஞர் நாடாளுமன்றம் இப்போ செயல்பட்டு வருகிறது ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்குல்ல, அதாவது மக்களவை ப்ளஸ் மாநிலவை, 2 அவைகளும் நம்ம 2022 மொத்தம் எத்தனை மசோதாக்கள் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்ஷன் பி 16 நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பிட்ட சில மசோதாக்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எது அது பேர் முக்கியமான சிலதை பார்க்கலாம். பேரழிவு ஆயுதங்கள், இந்திய அண்டார்டிக் மசோதா, தேசிய ஊக்கமருந்து தடுப்பு மசோதா, குடும்ப நீதிமன்ற மசோதா, நிதி மசோதா, அரசமைப்பு, பழங்குடியினர் பற்றி நம்ம பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து குருவிக்காரர் சமுதாயத்தெல்லாம் வந்துட்டு எஸ்டியில் மாற்றணும் அப்படின்றது, அது மாதிரி மத்திய பல்கலைக்கழக திருத்த மாதிரிலாம் வந்து இம்பார்ட்டன்ட் அந்த 16 ஓகேங்களா. அடுத்தது 10வது கொஸ்டின், நாள் முழுவதும் ஃபுல் டேவே புதிதாக அன்னதானம் தொடங்கியுள்ள கோயில்கள், தமிழ்நாட்டில் உள்ள அன்னதானம் தொடங்கியுள்ள புதிய கோயில்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 3 கோயில்களை வந்து தொடங்குறாங்க. இதற்கு முன்னாடி எத்தனை கோயில்கள் சார் இருந்துச்சு அப்படின்னா 5. அப்போ மொத்த கவுண்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 8 கோயில்கள் ஓகேங்களா, அதாவது நாள் முழுவதும் ஓகேங்களா. அது இப்போதைக்கு திறந்திருக்க கோயில்கள் என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான், ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை. இப்போ வந்து புதிதாக 3 கோயில்கள் வந்து ஆட் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி அப்படின்னா பழனி, திருச்சி, ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர், சமயபுரம் அப்படின்ற இடங்கள்லாம் 5 கோயில்கள் ஓகேங்களா, மொத்தம் 8. அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்கள், இம்பார்ட்டன்ட், மக்கள் மருந்தகங்கள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன் சி 2008 தான் மக்கள் மருந்தகங்கள் ஏற்படுத்தப்படுச்சு. இதில் இப்போ என்ன சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா, 2024 வந்து இந்த மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை 10,000 உயர்த்த வந்து மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரமான மருந்து பொருட்கள் மக்களுக்கு மலிவான விலையில் கிடைக்கிறதுக்காக, தரமான மருந்து பொருட்கள் வந்துட்டு மக்களுக்கு மலிவான விலையில் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது வந்து தொடங்கப்பட்டுச்சு ஓகேங்களா. இதை வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வேதிப்பொருள் மற்றும் உரங்கள் அமைச்சகம், மத்திய வேதிப்பொருள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தை இதிலிருந்து தான் வரும். அதே மாதிரி வந்து இல்லை எத்தனை வகை மருந்துகள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, 1759 வகை மருந்துகளும், 280 அறுவை சிகிச்சை கருவிகளும் இதில் விற்கப்படுகிறதாக ஒரு டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து மானியம் வந்து அதை எவ்வளோ பர்சன்டேஜும் தள்ளுபடி மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னா, 50%லேருந்து 90% தள்ளுபடி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கடந்த 8 வருடங்களில் 18,000 கோடி ரூபாயை வந்து மக்கள்லாம் சேமிச்சிருக்காங்க, இது மூலமாக மலிவு விலையில் வாங்குறதில்ல தள்ளுபடியில் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. அடுத்தது 12வது கொஸ்டின், பழைய ஓய்வூதிய திட்டத்தை எத்தனை மாநிலங்கள் தற்போது அமல்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 5 மாநிலங்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பென்ஷன் கொடுப்பாங்களா அதுதான், வேறு எதுவுமே கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றது. இதில் வந்து எத்தனை மாநிலங்கள் வந்து இருக்குன்னா 5 மாநிலங்கள், அது என்னென்ன மாநிலம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. இம்பார்ட்டன்ட், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், இந்த 5 மாநிலங்கள் தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் அதை விட இம்பார்ட்டன்ட், லும்பி ப்ரொவேக் என்பது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட எதற்கான தடுப்பூசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கான ஒரு தடுப்பூசி தான். பேர் தெரிஞ்சு வச்சுங்க, லும்பி ப்ரொவேக். அதை பற்றின டீட்டெயில் பாருங்கள். கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கலலை நோய் இருக்குல்ல, அது வந்து அதை இந்த சரிப்படுத்துவதற்கான ஒரு தடுப்பூசி தான் இந்த லும்பி ப்ரொவேக் அப்படின்றது. இதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் அப்படின்னா, புனேயை சேர்ந்த நிறுவனத்தோடு வந்து மத்திய அரசு வந்து இப்போ இதற்கான ஒப்பந்தம் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இந்த தோல் கலலை நோய் வந்து எங்கெங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, குஜராத் மாநிலம், ராஜஸ்தான் மாநிலம், பஞ்சாப், ஹரியானா, இந்த 4 மாநிலங்களை மிக அதிகமாக காணப்பட்டது என சொல்லப்படுகிறது. தடுப்பூசியை வந்து எவ்வளோ டிகிரியில் வந்து வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. 14th கொஸ்டின் என்னன்னா, உலகளாவிய குடும்ப தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 1st தேதி எப்பயுமே வந்து உலகளாவிய குடும்ப தினம் வந்து கொண்டாடப்படும் ஓகேங்களா.
இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, ஃபேமிலிஸ் டுகெதர் பில்டிங் ரெசிலியன்ஸ் ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர், பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படின்றத இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். இது வந்து எப்பொருந்து அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 2000வது ஆண்டுலேருந்து தான் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பாருங்கள். நலம் 365 அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய தமிழக அரசு வந்து அஃபீஷியலாக வந்துட்டு தமிழக அரசு சார்பில் உருவாக்கியிருக்காங்க. அதன் பேர் என்ன? நலம் 365 அப்படின்ற யூடியூப் சேனல். ஓகேங்களா? அதே மாதிரி மத்திய ரிசர்வ் படை போலீஸினோட 55வது ஆண்டு விழா வந்து கொண்டாடப்படுகிறது. நம்மளுக்கு இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்திய ரிசர்வ் படை போலீஸ் அப்போ உருவாக்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 55 இயர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி புதிய விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் எங்கே தொடங்கப்படுகிறது அப்படின்னா, சென்னை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐஓபி இருக்குல்ல, ஐஓபியினுடைய நிர்வாக இயக்குநராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா, அஜய்குமார் ஸ்ரீவஸ்தபா. நிர்வாகனா சிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அஜய்குமார் ஸ்ரீவஸ்தபா உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி யுனைடெட் கோப்பை அப்படின்றது எது சார்ந்த விளையாட்டு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுச்சுங்க, டென்னிஸ். யுனைடெட் கோப்பை அப்படின்றது எதை சார்ந்த விளையாட்டு அப்படின்னா டென்னிஸ் அப்படின்றது. இந்த 2 நாள் கரண்ட் வந்துச்சு, ஒரு தடவை நம்ம ரிவிஷன் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இந்திய அறிவியல் மாநாடு எங்கே சார் நடைபெறுகிறது? மகாராஷ்டிராவில் உள்ள நாகபுரி அப்படின்ற இடம். இது 1914 முதல் இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்று வருகிறது. இப்போது 108வது மாநாடு ஜனவரி 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பெண்கள் முன்னேற்றத்துடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிங்கிறதா அதோட கான்செப்ட். மாற்றுத்திறனாளி மாத ஓய்வும் எவ்வளோ உயர்த்தப்படுகிறது? 1000லிருந்து 1500 சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தான் இது வழங்கப்படுகிறது. இதற்கான அரசாங்கம் தற்போது அஃபீஷியலாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆஸ்திரிய ராஜரீதியிலான உறவு 75 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 2023 முதல் சந்திப்பு இப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கைபேசி ஏற்றுமதி வந்து 100,000 கோடியாக பிரதமர் இலக்கு வைத்துள்ளாண்டு. 2023 இந்தியா பாகிஸ்தான் இடையே அணுமின் நிலையம் குறித்த தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1988 டிசம்பர் 31. நடைமுறை வந்து 1991 ஜனவரி 27. அணுமின் நிலையங்கள் மீதான தாக்குதல்களை தடை செய்தல் தான் இதோட கான்செப்ட். ஜனவரி 1ஆம் தேதிக்கு எப்போ எவ்ரி இயர் பரிமாற்றப்படும். இது வந்து 32வது இது வந்துட்டு பாகிஸ்தான் தலைநகர் வந்து இஸ்லாமாபாத்தில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. தேசிய ஆடவர் குத்துச்சண்டை போட்டி அப்படின்றது ஹரியானாவில் நடைபெறுகிறது. நேபாளத்தின் 8வது சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டிருக்குன்னா 3வது. மேற்கு நேபாளம் பொக்காரோன்ற இடத்துல சீன உதவி இதற்கு இருக்குது. 2016 இதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது. $215 மில்லியன் பிரசண்டாக தான் அதிபராக உள்ளார். எந்த மாநகராட்சியில் எந்த மாநகராட்சி இதை வந்து கொஸ்டின் கொஞ்சம் திருத்தப்படுத்திக்கோங்க. எந்த மாநகராட்சியில் பள்ளிகளில் இளைஞர் மாநாடு நாடாளுமன்றம் செயல்படுகிறதுனா சென்னை. ஓகேங்களா? நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 2020 எத்தனை மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளதோ 16. அதில் சில பேரழிவு ஆயுதங்கள், இந்திய அண்டார்டிக் மசோதா, தேசிய ஊக்கமருந்து தடுப்பு மசோதா, குடும்ப நீதிமன்ற மசோதா, நிதி மசோதா, அரசமைப்பு பழங்குடியினர் மசோதா, மத்திய பல்கலை திருத்த மசோதா. நாள் முழுவதும் புதிதாக அன்னதானம் தொடங்கியுள்ள கோயில்கள் 3 இப்போ புதுசாக தொடங்கியிருக்காங்க. மதுரை, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை. இதற்கு முன்னாடி பழனி, திருச்சி, ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர், சமயபுரத்தில் இருக்க மக்கள் மருந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டது 2008. 2024 10,000 உயர்த்த மத்திய அரசு திட்டம். தரமான மருந்து பொருள் மக்களுக்கு மலிவான விலை கிடைப்பதற்காக மத்திய வேதிப்பொருள் மற்றும் உரங்கள் அமைச்சகம் சார்பில் இது பண்ணப்படுகிறது. 1759 வகை மருந்துகளும் 280 அறுவை சிகிச்சை கருவிகளும் இதில் விற்கப்படுகின்றன. 50 முதல் 90% வந்து தள்ளுபடி விலையில் செய்யப்படுகிறது. 8 ஆண்டுகளில் 18,000 கோடி மக்கள் சேமித்துள்ளதாக ஒரு டீட்டெயில் கொடுக்குறாங்க. பழைய ஓய்வு திட்டத்தில் எத்தனை மாநிலங்கள் அமல்படுத்தியிருக்கு அப்படின்னா 5. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், லும்பி புரோவேக் அப்படின்றது உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட எதற்கான தடுப்பூசி அப்படின்னா, கால்நடைகளுக்கு ஏற்படும் தோல் கலலி நோயை தடுப்பதற்காக புனையச் சிறந்தது மத்திய அரசு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாவில் இது பீக்கில் இருந்துச்சு. தடுப்பூசியை 4 டிகிரி வெப்பநிலை சேமித்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. உலகளாவிய குடும்ப தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதா? ஜனவரி 1. இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, ஃபேமிலிஸ் டுகெதர் பில்டிங் ரெசிலியன்ஸ் ஃபார் அ பிரைட்டர் ஃபியூச்சர் அப்படின்னு 2000லிருந்து கொண்டாடப்படுகிறது. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நலம் 365 யூடியூப் சேனல் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய தமிழக அரசு மூலமாக உருவாக்கப்படுகிறது. மத்திய ரிசர்வ் படை போலீஸ் 55 ஆண்டுகள் ஆச்சு. புதிய விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையம் சென்னையை சார்ந்தது. ஐஓபியினுடைய நிர்வாகிகள் அஜய்குமார் ஸ்ரீவஸ்தபா வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்காரு. யுனைடெட் கோப்பை டென்னிஸை சார்ந்த ஒரு விளையாட்டு. ஓகேங்களா? இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவ்வளோ டெப்த்தாகவும் ஆழமாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள வகையில் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற எங்களுக்கு உத்வேகம் அளிக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். தேங்க்யூ.